அன்பிற்குரிய மக்கள், குறிப்பாக என் அருமை தம்பி தங்கைகள், இதை கவனத்தில் வைக்கும். உளவியலா ஒரு விடுதலை நமக்கு தேவைப்படுது. அந்த நிமிர்வு தான் இக்கால தேவையாக இருக்குது. ஒரு நாடும் மக்களும் மிக இக்கட்டான நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பேரழிவை நோக்கிய பயணத்தை இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் கொண்டு சென்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப எதுக்கு இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் திடீர்னு? நாடு அகல பாதாளத்தில் பொருளாதார வீழ்ச்சியில் போய் விழுந்துட்டது. பாகிஸ்தான் 42வது இடத்திற்கு வளர நாடுகள் பட்டியல்ல, இந்தியா 67வது இடத்துல இருக்கு. அது 47வது இடத்திலிருக்கு, இது 62வது இடத்திலிருக்கு. இந்தியா உலக வங்கி எச்சரிக்குது, ஏன் மேற்கு இங்கே இருப்பா, பங்களாதேஷ் நேபாளை விட கீழே போயிட்டு இருப்பா அவனுடைய பொருளாதார வளர்ச்சிங்குது. இது குறித்து படித்த இளைஞர்கள், நாட்டு மக்கள் சிந்திக்க கூடாது, பேசிக்க கூடாது, அவர்களுக்குள் புரிதல் தெளிவு கோபம் வந்துவிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? நாடங்களும் ஒட்டுமொத்த மக்களும் குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு மாசம் ஓடிட்டு இருக்கு. எதை பத்தி உங்களை இல்லை